بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. عن بن بري تي في نيرغلي، السلام عليكم ورحمة الله وبركاته. بري تي في ولنكم منابر الإسلام نيرتشي نوداه مين دمنا غرينا نتركتكم إسلامية بني دست دانغالي نيرغل تبارغن را خطبا كلي تميل مولي مولي بيرتو ولنكم رندن نيرغل شيء بري تي في بلا ورد كالان غلاخ نيرغل كوالين كي ورد كرده عندي بدايل إن رأيتي نتيروم إسلامية بني دست دانغالي إدم بتر خطبا كلي مولي بيركن روم عند بخيل مودل آباد آخر புனித மக்கா முக்கரமாவுடைய ஹுத்பா ஹத்பா ஹுத்பாவை ஹத்தீப் ஃபைசல் பின் ஜமீல் வசாபி ஹஃபிலவுல்லா அவர்கள் நிகழ்த்திருந்தார்கள். ரமலானுடைய மாதத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கான சில பிரயோசனமான சில புத்திமதிகள் வழிகாட்டல்கள் என்ற தலைப்பிலே அந்த ஹுத்பா அமையப்பட்டிருந்தது. அல்லாஹ்வை புகழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த உலகத்தில் என்னென்ன அருட்கொடைகளை எல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகள் அனைத்தும் அல்லாஹ்வின் மூலமாக வழங்கப்பட்டவைகளாகும். வேறு யாரும் அதை உங்களுக்கு வழங்கவில்லை, அல்லாஹ் தான் வழங்கியிருக்கிறான். எனவே நாங்கள் அல்லாஹிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் இவ்வாறான அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்க வேண்டும் என்று துவா செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா செய்த கிருபைகள் அவனுடைய அருட்கொடைகளில் ஒன்றுதான். ஒரு மனிதனை அல்லாஹு தஆலா உலகத்தில் உயிரோடு ஆரோக்கியமாக வாழ வைப்பது, ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளும் வரைக்கும் அடைந்து நோன்புகளை நோக்கின்ற அளவுக்கு அல்லாஹ் உடலில் ஆரோக்கியத்தையும் உயிரையும் தந்திருப்பது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. நல்ல அமல்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்திருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய அருளாக இருக்கிறது. ஹதீஸில் வருகிறது, இரண்டு மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரே சந்தர்ப்பத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களில் ஒருவர் ஒரு போரில் வீரமரணத்தை அடைந்து ஷஹீதாக்கப்படுகிறார். மற்றவர் முன்னைய நபர் வஃபாத்தாகி ஒரு வருடத்துக்கு பின்னால் மூத்தாகி விடுகிறார். அவர் யுத்தத்தில் கலந்து கொள்ளவில்லை, சாதாரணமாக மூத்தாகி விடுகிறார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே கண்டார்கள், அந்த யுத்த களத்தில் மரணித்த அந்த போராளியை விடவும் நோயிலே மரணித்த ஒரு வருடத்துக்கு பின்னால் மரணித்த அந்த நபர் சுவர்க்கத்துக்கு சென்று விடுகிறார். ஏற்கனவே மரணித்த போராளியை விட ஒரு வருடம் முந்தி மரணித்த அந்த போராளியை விட பிறகு மரணித்தவர் சுவர்க்கம் சென்று விடுகிறார். இப்போது சஹாபாக்கள் ஆச்சரியப்பட்டார்கள், கேட்டார்கள், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து ஏன் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டும்? சொன்னார்கள் சஹாபாக்கள், முதலாவது நபர் அவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி தனது உயிரை கொடுத்த ஒரு போராளி, உயிரை கொடுத்து ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். எனவே இவர் பிறகு சாதாரணமாக மரணித்தவர், இவர் சுவர்க்கம் சென்று விட்டாரே, இதை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்படுகிறோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, முதலாவது நபரை விட இந்த நபர் ஒரு வருடம் அதிகமாக முஸ்லீமாக வாழ்ந்திருக்கிறார். அவருக்கு கிடைக்காத ஒரு வருடத்துடைய ரமலானுடைய நோன்பு இவருக்கு கிடைத்திருக்கிறது. அவரை விட அதிகமாக இவர் தொழுதிருக்கிறார், அவரை விட அதிகமாக ஒரு சுஜூதாவது இவர் செய்திருக்கிறார். எனவே இரண்டாவது மரணித்தவர் அதிகமாக வாழ்ந்து அதிகமாக நன்மை செய்த காரணத்தினால் முதலாவது மனிதனை விட முந்தி சுவர்க்கம் சென்று விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இந்த ஹதீஸிலிருந்து விளங்குகிறது என்னவென்றால், ஒரு மனிதன் அதிகமான காலம் நல்லமல்கள் செய்து கொண்டு வாழ்வது சிறந்த ஒரு விடயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், மனிதர்களில் சிறந்தவர் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு அதே நேரத்தில் அவர் மிக அதிகமான நன்மைகளை செய்தவராவார் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஒரு மனிதன் செய்கின்ற போராட்டங்களில் மிக உயர்ந்த சிறந்த போராட்டம் என்ன தெரியுமா? தனது நஃப்ஸோடு ஆன்மாவோடு ஒரு மனிதன் செய்கின்ற போராட்டம். ஒரு மனிதன் செய்கின்ற விவசாய நிலங்களில் ஆக சிறந்த விவசாய நிலம் ஒரு மனிதனுடைய உள்ளமாகும். அதிலே நல்ல விடயத்தை விதைத்தால் அவன் நல்ல மனிதனாக மாறிவிடுவான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் யார் தனது நஃப்ஸை தூய்மைப்படுத்துகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைந்தார்கள் என்று சூரா அஷ்ஷம்ஸ் 9வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். உலகத்தில் உண்மையான பாக்கியசாலி யாரென்றால் இந்த உலகத்தை பார்த்து படிப்பினை பெறக்கூடியவரை தவிர இந்த உலகத்துக்காக மறுமையை இழக்கக்கூடியவர் அல்ல. உலகத்தை பார்த்து படிப்பினை பெறக்கூடியவர் தான் உலகத்தில் மிகப்பெரிய பாக்கியசாலி. இந்த நலமைகளை நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடியவர், நலவுகளை எதிர்பார்க்கக்கூடியவரை விட நலவுகளை செய்யக்கூடியவர் தான் உலகத்திலே சிறந்தவர். எனவே நல்லமல்களை நீங்கள் முந்தி அழுத்தி செய்து கொள்ளுங்கள், மறுமைக்காக வேண்டி நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். மறுமையுடைய சம்பாத்தியத்துக்கான வழிகளை அல்லாஹு தஆலா உலகத்தில் எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறான். எனவே தாராளமாக மறுமைக்காக நாங்கள் பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு கியாமத்துடைய நாள் அது கை செய்தப்படக்கூடிய நாளாக இருக்கும். நாளை கியாமத்துடைய நாளை நரகவாதிகள் தங்களுடைய
கைகளை விரல்களை சாப்பிடுவார்கள், கை செய்தப்படுவார்கள். சூரா அல் ஃபுர்கான் 27வது வசனத்தை கத்திபார் ஓதிவிட்டு, மனிதர்களுக்கு இன்று சிறந்த முறையில் வியாபாரம் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை மனிதர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை வீணாக்கிவிட்டால் பிறகு கவலைப்படுவார்கள். வீணாக்கிவிட்டு கவலைப்படுவதை விட இந்த சந்தர்ப்பத்தை, ரமலானுடைய சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கத்திபார்கள் சொல்லிவிட்டு, ஏ மனிதனே, நீ தக்வா என்ற அந்த கட்டு ஜாதகத்தை கொண்டு நீ மரணத்துக்கு தயாராகவில்லை என்றால், மரணத்துக்கு பின்னால் உனக்கு உதவி செய்யக்கூடிய விடயங்கள் நீ உலகத்தில் ஏற்பாடு செய்யவில்லை என்றால், நீ ஒரு நாள் கவலைப்படுவாய், நீ கை செய்தப்படுவாய் என்ற கருத்துப்பட உள்ள அந்த கவிதையை படுத்திவிட்டு, அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, ரமலானுடைய மாதம் எங்களுக்கு வந்திருக்கிறது, நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ரமலானுடைய மாதத்தை நாங்கள் அடைந்ததுக்கு பின்னால் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எங்கள் ஆரம்பமாக ரமலானுடைய ஆரம்ப நோன்பை நோற்றவர்கள் இரண்டாவது நோன்பில் சில பேர்கள் இல்லை மூத்தாகிவிட்டார்கள். இன்னும் சில பேர் ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறார்கள், ஆனால் அவர்களால் நோன்பு நோக்க முடியாத அளவுக்கு அவர்கள் பலகீனமானவர்களாக இருக்கிறார்கள், நோயாளிகளாக இருக்கிறார்கள், வயது வைத்து அடைந்திருக்கிறார்கள். இன்னும் சில பேர்கள் ரமலானை அடைந்திருக்கிறார்கள், அடைந்தும் அந்த நோன்பு நோக்கக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஷைத்தான் அவர்களை வழிகடத்தி விட்டான், அல்லாவோடு தீனோடு இருக்கின்ற தொடர்பை துண்டித்து விட்டான், தொழாமல் நோன்பு பிடிக்காமல் இருக்கிறார்கள். பேரளவிலே சில பேர்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில பேர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்பு நோற்று நன்மைகளை செய்யக்கூடிய அந்தஸ்துகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ரமலானுடைய மாதத்தின் நோன்பு நோக்கக்கூடியவர்கள் பல தரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் மிக சிறந்தவர்கள் யாரென்றால், ரமலானை மதிக்கக்கூடியவர்கள், ரமலானுடைய கண்ணியத்தை விளங்கி நடக்கக்கூடியவர்கள். இந்த ரமலானுடைய மாதத்தில் முழுமையாக முயற்சி செய்து அரும்பாடுபட்டு ரமலானுடைய நன்மைகளை கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் தான் மிக சிறந்தவர்கள். இன்னும் சில பேர்கள் சென்ற ரமலானில் ரமலானை வீணாக கழித்துவிட்டு இப்போது கவலைப்படுகிறார்கள், நாங்கள் ஒரு ரமதானை வீணாக்கிவிட்டோமே, நாங்கள் நாசமாக்கிவிட்டோமே என்று இன்னும் சில பேர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர்கள் அடுத்த ரமதான் வரும் வரைக்கும் அடுத்த ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அடுத்த ரமதான் வரும், நாங்கள் நன்மைகளை எப்போது செய்வது என்று இன்னும் சில பேர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்களே, முஸ்லீம்களே, நஃப்ஸ் என்பது அது அதில் சில பேர் சில நஃப்ஸிலே சில பாவமான விடயங்கள் உருவாகுவது வழமையாக இருக்கிறது. மனிதன் பாவங்களின் பக்கம் நெருங்குகிற போது அந்த பாவங்களை விட்டு பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி இந்த ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. மனிதனுக்கு நேர் வழி காட்டக்கூடிய ஒரு மாதமாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் உறுதியாக செல்லக்கூடிய ஒரு செல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பாதையாக, விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், பாவங்களை விட வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நன்மைகளை செய்ய வேண்டும், பாவங்களை குறைத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. எனவே நாங்கள் தௌபா செய்வோம், நன்மைகளை அதிகரித்துக் கொள்வோம், மேலதிகமான மறுமை சம்பாத்தியங்களை நாங்கள் செய்வோம். அதே போன்றோ எங்களுடைய உள்ளத்தை ஈமானாலும் நாங்கள் நிறைப்போம், தக்குவாவை நாங்கள் உருவாக்கி கொள்வோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுவோம் என்று சொல்லிவிட்டு ஹத்தீப் அவர்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை சிறப்பாக பயன்படுத்துவதற்கு எங்களை தூண்டக்கூடிய ஒரு விடயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர், கெட்ட ஜின்கள் விலங்கிடப்படுகின்றனர், நரகத்துடைய கதவுகள் அடைக்கப்படுகின்றன முழுமையாக, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகின்றன முழுமையாக. அந்த நாளில் ஒரு ஒரு ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் ஒருவர் அல்லாஹ்வுடைய ஒரு அழைப்பாளர் அழைப்பார், அதாவது நன்மை செய்யக்கூடிய மனிதனே நீ நன்மைகளை அதிகமாக செய்து கொள், பாவங்கள் செய்யக்கூடிய மனிதனே நீ பாவத்தை குறைத்துக்கொள். இந்த ரமலானுடைய மாதத்தில் பல பேர்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான், அது ஒவ்வொரு இரவிலும் நடக விடுதலை அளிக்கின்றான் என்ற அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு ஹத்தீபர்கள் மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் லைலத்துல் கத்ருடைய இரவை ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நின்று வணங்குவார்களோ அவர்களுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும். அதேபோன்று ரமலானுடைய மாதத்தை யார் ஈமானோடும் நன்மை எதிர்பார்த்தும் நோவு பிடிப்பார்களோ அவர்களுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட அந்த ஹதீஸை ஞாபகப்படுத்திவிட்டு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சந்தித்துவிட்டு போன போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள், நான் ஆமீன் சொன்னேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் அதிகமான நன்மைகளை செய்வார்கள், சஹாபாக்களுக்கு முன்மாதிரியாக நடந்திருக்கிறார்கள். சலஃபு சாலிஹீன்கள் கூட அவ்வாறு தான் நன்மைகளை செய்வதில் முந்தி அடித்துக் கொள்வார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த மாதத்தில் நீங்கள் நன்மைகளிலே இந்த மாதத்தை நீங்கள் செலவு செய்ய வேண்டும், முடிந்த அளவு நன்மைகளை செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் ஹைர்களுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது, நல்ல அந்த ஹைர்களுடைய கதவால் நீங்கள் நுழைய வேண்டும். அதே போன்று
ஏதாவது நன்மைகள் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தால் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பிற்போட வேண்டாம், நன்மைகளை பிற்போட வேண்டாம். தொழுகை, யாருக்கு தொழுகையோடு சந்தர்ப்பம் கிடைக்கிறோ தொழுது கொள்ளுங்கள். யார் குர்ஆனோடு சந்தர்ப்பம் கிடைக்கிறோ குர்ஆன் ஓதிக்கொள்ளுங்கள். யாருக்கு துவா கேட்பதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது துவா கேட்டுக்கொள்ளுங்கள். யாருக்கு திக்கருடைய சந்தர்ப்பம் கிடைக்கிறது அவர்கள் திக்கர் செய்து கொள்ளட்டும். அதே போன்று யாருக்கு சதகா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கிறது அவர்கள் சதகா செய்யட்டும். அதே போன்று தனக்கு நன்மைகளை அதிகரித்து தரக்கூடிய விடயங்களில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் என்று ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்தி முதலாவது ஹத்பாவை முடித்துவிட்டு ஹத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் புகழ்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸலவாத் ஸலாம் சொன்னதன் பின்பு தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு செய்த அறக்குடைகளுக்கு நீங்கள் கஃப்லத் எனப்படுகின்ற பராமுகம் பாவங்களை விட்டு உங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ரமலானுடைய மாதத்தை சரியாக பயன்படுத்தாதவர்கள் கைசேதப்படுவார்கள், அவர்கள் நஷ்டவாளிகள். எனவே போனதை நீங்கள் விட்டுவிட்டு எதிர்வரக்கூடிய காலங்களை எஞ்சிருக்கக்கூடிய நாட்களை பிரயோசனமாக கழிக்க வேண்டும். என்னுடைய சலபு சாலையின் முன்னோர்கள் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் அவருடைய பாடவகுப்புகளை நிறுத்திவிடுவார்கள், ஏனைய கிதாபுகளை வாசிப்பதை நிறுத்திவிடுவார்கள், குர்ஆனைத்தான் ஓதுவார்கள் அதிகமாக. எனவே நாங்கள் நேரங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய வீணான விடயங்களில் ஈடுபடுவது டிராமாக்கள், நாடகங்கள், சமூக வலைத்தளங்களில், இன்டர்நெட்டுகளிலே நாங்கள் எங்களுடைய நேரங்களை வீணாக கழிப்பதை விட்டங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். ரமலான் இந்த எங்களுக்கு ஒரு படிப்பினை படித்து தருகிறது. அதாவது நாங்கள் ஒரு படிப்பினை பெற வேண்டும். அதாவது இந்த ரமலானில் நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனோநிலை எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. எனவே நாங்கள் நன்மைகளிலே கரிசனை காட்ட வேண்டும், மற்றவர்களையும் தூண்ட வேண்டும், மற்றவர்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். நாங்கள் இந்த ரமதானுடைய புனிதத்துவத்தை மாசுபடுத்துகின்ற விடயங்களில் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்ற விடயத்தை ஹத்தீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு எங்களுடைய பார்வை, எங்களுடைய கேள்வி, எங்களுடைய பேச்சு இவைகள் அனைத்தையும் பாவங்களை விட்டு பாதுகாக்க வேண்டும். அதாவது அடியார்கள் நோன்பு என்பது மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதருடைய உள்ளமும் சீர்திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இந்த ரமலான் அமைகிறது. ஒரு முஸ்லீமுடைய ஒழுக்கத்தை அது நெறிப்படுத்துகிறது, அவனுடைய மனதை கட்டுப்படுத்துகிறது. ஈமான் தக்குவாவை கொண்டு அவனுடைய உள்ளத்தை அது ஒளியாக ஆக்குகிறது, நல்ல குணங்களை உண்டு பண்ணுகிறது, செலவழித்தல், தானம் வழங்குதல் போன்ற நற்குணங்களை உருவாக்குகிறது, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் உணர்வை உண்டாக்குகிறது. அதே போன்று இந்த ரமலானுடைய காலத்திலே மனிதன் பல்வேறுபட்ட நல்ல விடயங்களை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலா கூறிய பிரகாரம் எங்களுடைய நோன்பு ஆகிவிட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிடித்த பிரகாரம் எங்களுடைய நோன்பு ஆகிவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற பாவமான செயல்கள், வாழ்க்கையில் குடிகொண்ட பாவங்கள் இல்லாமல் போய்விடும். அதே போன்று கெட்ட பழக்க வழக்கங்கள் இல்லாமல் போய்விடும். அது ஒரு அடியான் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடியவனாக, அல்லாஹுக்கு வழிபடக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான். வயிற்றுக்கோ அல்லது அவனுடைய அஃபத்துக்கோ, அவனுடைய நாவுக்கோ, பணத்துக்கோ அவன் அடிமையாகிவிடாமல் அல்லாஹுக்கு மாத்திரம் அடிமையாகக்கூடியவனாக மாறிவிடுவான். ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய அடியார்களே, இந்த மாதத்தில் கண்ணியமான இந்த சிறப்பான மாதத்திலே இப்போ சில பேர்களுக்கு நோயை விட்டும் ஆரோக்கியம் கிடைக்கிறது. உள்ளத்தில் இருக்கின்ற கெட்ட தன்மை, மோஸ்துதி, பெருமை போன்ற கோபம், அவசரப்படுதல், இது போன்ற நோய்களை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக இந்த ரமலான் அமைகிறது. கஞ்சத்தனத்தை விட்டும், சுயநலத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக அமைகிறது. வயிறு பிடிக்க சாப்பிடுதல் என்ற அந்த கெட்ட தன்மையை விட்டு ஒரு மனிதனை பாதுகாக்கக்கூடியதாக இந்த ரமலான் மாதம் அமைகிறது. சோம்பலை விட்டு ஒரு மனிதனை தடுக்கிறது. அதே போன்று பராமுகத்தை விட்டு தடுக்கிறது. மறமையை விட்டும் தூரமாக இருத்தல் என்ற தன்மையை விட்டு மனிதனை பாதுகாக்கிறது. கஸ்வத்துல் கல்ப் என்று சொல்லப்படக்கூடிய உள்ளம் கடினமாக இருத்தல், அதை விட்டு ஒரு மனிதனை அது பாதுகாக்குகிறது என்று சொல்லி ஹத்தீப் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதி முழுமையாக புனித மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பாவை நீண்டதொரு துவாவை செய்து ஹத்தீப் ஃபைசல் ஹசாலி ஹசாவி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் ஹுத்பாவை செய்து விடைபெற்று சென்றார்கள். அடுத்ததாக விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் புனித மதீனா முனவ்வரா அவருடைய ஹுத்பாவை நேர்களுக்கு மொழிபெயர்க்க இருக்கின்றோம்.